கள்ளக்குறிச்சி விஷச்சாராய வழக்கில் மேலும் மூன்று பேரை கைது செய்து சிபிசிஐடி அதிரடி. கல்வராயன் மலைப்பகுதிகளில் கள்ளச்சாராய ஊழல்களை அழிக்கும் பணியில் தனிப்படை போலீசார் தீவிரம். கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் அவதூறு பரப்பியதாக ராமதாஸ் அன்புமணிக்கு திமுக எம்எல்ஏக்கள் நோட்டீஸ். முதல்வர் நிவாரண நிதிக்கு 1 கோடி ரூபாய் வழங்காவிட்டால் வழக்கு தொடரப்படும் என எச்சரிக்கை. சேலம் பெரியார் பல்கலைக்கழக புதிய துணைவேந்தர் தேர்தல் குழுவை நியமிக்காமல் ஆளுநர் ஆர் என் ரவி காலதாமதம். தற்போதைய துணைவேந்தருக்கு பணி நீட்டிப்பு செய்யும் திட்டமா என பல்கலைக்கழக தொழிலாளர் சங்கம் கேள்வி. ஒன்றிய அரசை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்று வேலை நிறுத்தம். இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தல். விதிமீறலை தட்டி கேட்ட போக்குவரத்து பெண் உதவி ஆய்வாளரை ஆபாசமாக திட்டியதாக புகார். சிவகங்கை நகர பாஜக தலைவர் உதயா அதிரடி கைது. நீட் முறைகேடு வழக்கில் பீகாரில் மேலும் 5 பேர் கைது. சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ள நிலையில் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் நடவடிக்கை. துணை சபாநாயகர் பதவிக்கு கொடிக்குன்னில் சுரேஷ் போட்டி. இந்தியா கூட்டணி கட்சிகள் முடிவு என தகவல். நாடாளுமன்றத்திற்கு ஊர்வலமாக செல்ல இந்தியா கூட்டணி கட்சி எம்பிக்கள் முடிவு. காந்தி சிலை அகற்றப்பட்ட இடத்திலிருந்து அரசியல் சட்ட புத்தகத்துடன் பேரணி. நாள்தோறும் அவதூறுகளை சந்தித்தபோது வயநாடு மக்களின் அளவற்ற அன்பே கேடயமாக பாதுகாத்தது. தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவித்து ராகுல் காந்தி உருக்கமான கடிதம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.